ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஸ் ஃபேமிலி லாக்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீரையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதிலேயே வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு பருப்பு வந்து இறக்கி வச்சுருங்க. கீரையை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம் சேர்த்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பில் அந்த கீரை எடுத்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துட்டு கொதி கொதித்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கீரை, பொன்னாங்கண்ணி கீரை கூட்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க, அதில் வந்து என்ன நன்மைகள் இருக்குன்றதை பார்த்துடலாம். கீரையில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, வைட்டமின் கே வந்து அதிக அளவில் இருக்குது. கீரையை வந்து காலையில் உங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நேரம் வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். சாண்ட்விச், சாலட் போன்ற உணவுகளில் வந்து கீரையை சேர்த்துக்கலாம். மதிய நேரத்தில் கீரையை சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஹெவியான ஸ்நாக்ஸ். ஏன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். வாங்க, இப்போ கீரையில் வந்து என்ன தீமைகள் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். கீரையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. அது என்ன ஆகும்னா, நம்ம ஆக்சாலிக் அமிலம் வந்து நம்ம பாடியில் இருக்கிற கால்சியத்தோடு சேர்ந்து நமது குடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆக்சலேட்களாக மாறிவிடும். இது வந்து ஒரு வித உப்புக்கள் என்று சொல்வார்கள். இந்த உப்புக்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் உறிஞ்சதில் வந்து கட்டுப்படுத்திடும். இதனால் வந்து நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆக்சலேட் தான் வந்து சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த முறைகள் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லேயே வந்து லோ பிளட் ப்ரெஷர், குறைந்த ரத்த அழுத்தம், இது போன்ற நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்து பார்த்து கவனமாக தங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.